हेलो एवरीवन, वेलकम टू बिग बॉस 5 डे 14 एंड संगी मंगी रेंडु पेरुमे इन्नैक्की रिव्यू कुडुक्क वंदिरुक्कोम। इन्नैक्की वंदु मुख्यमान विषयम् என்னன்னா, எனக்கு உண்மையாவே ரொம்ப கோபம் வருது சங்கி। நம்ம அபிஷேகை பாக்கும்போது பேசாம பிக் பாஸ் பர்மிஷன் கேட்டு உள்ள போயிட்டு அவன் மூஞ்சில ஒரு புறா விட்டுட்டு வந்துட்டுமா, என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல, பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து வயலன்ஸ் நாட் அலௌட். ஓகே, வெரி மச் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் ஃபேர் எனஃப். நீங்க சொல்றது கரெக்ட், பட் ஆனா தோணுது மனசுல என்ன பண்றது. ஸோ இன்னைக்கு நடந்த காமெடிஸ் வந்து பாத்தீங்கன்னா, மெயின் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னா அபிஷேக் தான். ஒருத்தரை விட்டு வைக்கல, ஆனால் பிக் பாஸ் ஏதோ ஒரு 4-5 பேர் தான் காமிச்சார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராஜு, ராஜு கிட்டே போயிட்டு அப்பா திரும்ப திரும்ப வந்து அந்த மாதிரி போட்டு குழப்புற மாதிரி பேசினா, எவ்வளோ வொக்காபுலரி வேர்ட்ஸ் பற்றியா அபிஷேக், அதை வந்து அவன் உண்மையாகவே அவர் சாரி ப்ராப்பராக யூஸ் பண்ணா லைஃப்பில் எவ்வளோ சப்போர்ட் மக்கள்கிட்ட இருந்துருக்கும். அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இப்போ யாருக்குமே பிடிக்கல, ஏன்னா மக்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் தே டோன்ட் லைக் ஹிம். ஆல்தோ த கைஸ் யூனோ லைக் ஹைலி டேலண்டட், வொக்காபுலரி ஸ்கில் செட்டு, இது வரைக்கும் சொல்கிறேன். கமல் சார் வந்து யாருக்கெல்லாம் பிக் பாஸ் பார்த்ததில்லை, இல்லை ரெகுலராக பார்த்துருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வச்சார். அதில் வந்து தேவையே இல்லாமல் அதில் பிரியங்காலாம் சொல்லிடுச்சு, நான் பார்க்குறேன் ரெகுலராக அப்படின்னு. ஆனால் அந்த ரெண்டு பேரோ மூணு பேரோ அந்த பாவனி சொல்லிச்சு, ஐ திங்க் சீம்ஸ் டு பி ஜெனுவன். அபிஷேக் கை தூக்கினான் பார்த்தீங்களா? அவன் எதுவுமே பார்த்ததே இல்லைன்ட்டான். அது கேட்டால் சார் வந்து கமல்ஹாசனை வந்து பிக் ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்ப்பேன், இந்த மாதிரி ஸ்க்ரீன்லன்னு சொல்லிட்டு ஏதோ மழுப்பலாக ஒரு குழப்பமான ஒரு பதிலை கொடுத்தான். கமல் சாரே வந்து கொஞ்சம் ஷாக் ஆனார், சர்ப்ரைஸ் ஆனார். பா என்னடா இப்படி பேசுகிறானே, ஆனால் பேசுகிற அந்த ஒரு இது டேலண்ட் ரொம்ப. அவன் அப்படி தான் வந்து வெளியில் வந்தது ஜனங்கக்கிட்ட. யா பாப்புலாரிட்டின்னு சொல்கிறத விட நோட்டோரியஸாக ஆனது அப்படி தான். பட் நோபடி பிலீவ் ஹிம் இன்க்ளூடிங் கமல் சார். அவன் சொன்னது ஏதோ அதான் பழக்க போட்டு வாங்கிட்டார். ஓ, என்னை குழப்புற பல நபர்கள் நீங்களும் ஒருத்தரான்ற மாதிரி சொன்னார். வெளியிலிருந்து குழப்புற அதான் பிக் பாஸ் வந்து மட்டமாக பேசினவங்கன்னு அர்த்தம். அதை டீசெண்டாக சொல்லிட்டார். ஸோ இட் இஸ் ரியலி கெட்டிங் யூனோ லைக் எக்ஸாஸ்டட் வித் அபிஷேக்ஸ் ஸ்பீச்சு. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நான் வந்து இப்படி நான் வேற மாதிரி ராஜு கிட்ட வந்து அவர் பேசினது என்னன்னா, கமல் சார் கேட்டுட்டாரு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து ஆக்சுவலி ராஜு தான், அது ஓட்ஸ் படி பார்த்தா, ஏன்னா ஹி காட் 8 ஓட்ஸ். ஆனால் இவனுக்கு வந்து பிடிக்கல, ராஜு கிட்ட ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால ஹி சோஸ் அண்ணாச்சி. அது வந்து கமல் சார் கேட்டார், நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியா இல்லை டீம் எல்லாம் சேர்ந்து எடுத்தீங்க? ஸோ அது எங்கே ராஜு வந்து க்வெஸ்டின் பண்ணிடுவாரோ அப்படின்றது, இல்லை யூனோ சரி நம்மளா போயிட்டு சரண்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு, நான் வந்து நீ தான் அதிகமான ஓட்டு வாங்கினேன், இருந்தாலும் நான் ஏன் உன்னை செலக்ட் பண்ணலைன்னா, நீ வந்து அந்த நாடகத்தில் வந்து சின்ன பொண்ணு அம்மா வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க, அப்போது நீ வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை அப்படின்ற மாதிரி ராஜு மேலே பழியை தூக்கி போட்டார். நீ அந்த ஸ்டாண்ட் எடுக்காதனால நான் உனக்கு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதெல்லாம் வந்து என்னென்னா கில்ட்டி, அவ்வளோதான். அப்புறம் எப்படி திருப்பியும் ஆஸ் யூஷுவல் இது இந்த பிரியங்கா வந்து எனக்கு உண்மையாக சொல்கிறேன், கமல் சார் பேசும்போது இன்றைக்கும் பல இன்டரப்ஷன், ராஜு பேசும்போது ஆங்கரிங் பண்றவங்களோட வியாதியானு தெரியல. இட்ஸ் ரியலி அனாயிங், எல்லாரையுமே டாமினேட் பண்ணி நொடுல பூந்து ராஜ் ரெண்டு தடவை வேற சொன்னாரு, அது சட்டை கூட பண்ண மாட்டேன், கத்து கத்து கத்துன்னு கத்துது, அதோட குரல் வந்து அவ்வளவு அனாயிங்கா இருக்கு. ஒரு சபையில வந்து ஒரு 10 பேர் 20 பேர் கூடி நின்று பேசும்பொழுது மத்தவங்க பேசுறதுக்கு ஒரு இது கொடுக்கணும், ஒரு அகாமடேட் பண்ணணும். சும்மா இன்ட்ரப்ஷன்றது சின்ன குழந்தைங்களை இந்த காலத்துக்கு சொல்லி வளர்க்குறாங்க. அப்பா அம்மா அது மாதிரி யாராவது பேசும்போது யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்ரப்ட் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணி அவங்க பேசி முடித்த பிறகு தான் வரணும், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு வரணும். இந்த மேனர்ஸ்லாம் வந்து எப்போ அவங்க ரொம்ப சில்லியாகவும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இசை வந்து கமல் சார் முன்னாடி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி குரூப்ல என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நான் ரொம்ப செக்லூடடா ஃபீல் பண்றேன்னு. அப்போ பின்னாடி வந்து சொல்றாங்க, அபிஷேக் என்ன சொல்றான், ஓ அவ வந்து பாவர்ட்டி அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் வந்து அவளை நிறுத்தி வச்சிருக்கு, நம்ம கூட எல்லாம் பேசுறதுல இருந்து நம்ம மேல பழி போட்டா அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான். இவங்க என்ன சொல்றாங்க, ஓ நான் நேத்து நான் லிப்ஸ்டிக்லாம் கொடுத்தேன் அவங்களுக்குன்றாங்க. ஸோ
அதாவது அவங்களுக்கு அந்த ரியலாக பிரச்சனையை அவங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலை. அண்ட் ஐ திங்க் அவங்க வேணும்னே தான் பண்ணுறாங்க. இன்னும் தே ஆர் ஜஸ்ட் பிளேயிங் தர் கேம். வீக் இதெல்லாம் வந்து வீக் கேண்டிடேட்ஸ்ன்னு இவங்க நினைக்கிறவங்களெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம நிரூபி சூப்பராக பிரியங்காவோட கதை எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரிலேட் ஆகல. அவர் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு, தனியாக ஒரு கேம் அது நிரூபோட கேம். அது அபி பிரியங்காக்கும் நிரூபுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நிரூப் வந்து பிரியங்காவை ஸ்னப் பண்ணும் பொழுது, மூக்கு அறுக்கும் பொழுது, பிரியங்கா அதை கண்டுக்கிறதே இல்லை. கரெக்ட். அதை வந்து வெளி இது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா பிரியங்கா ஏதாவது ஒன்று சொன்னால் பல, ஈவன் நம்ம நாடியா வெளியே போகும்போது கூட சூசகமாக யாரது அக்ஷராவை கிண்டல் பண்ணுச்சு. மலேசியா மக்கள் அப்புறம் அங்க கவர்மெண்ட் எல்லாமே வந்து கேவலப்படுத்தி பேசுற மாதிரி ரொம்ப புட் டவுன் பண்ணிட்டாங்க. அது வந்து காப்ஸ் வந்து சி எங்கேயோ ஒரு இடத்துல ரேராக அது மாதிரி சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். பட் என்ன பொது என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போலீஸ் யூனோ தியர் லைக் டாப் ஆஃப் தி கேம். அவங்க வந்து வேறு லெவல். அவங்க வந்து உள்ளெல்லாம் போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் ட்ரீட்மெண்ட்டு. ஒரு காலத்தில் சிங்கப்பூரில் அடிச்சுட்டு இருந்தாங்க நிறைய கசையடிலாம் சொல்லுவாங்க, பட் இது இப்போல்லாம் வேறு லெவல். ஹியூமன் ரைட்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணி இன்ஃபேக்ட் தேர் கம்பேர்டு நம்பர் 1 and 2 அந்த லெவல். துபாய் போலீஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இந்த போலீஸ் அடிக்கிற பிஸ்னஸே கிடையாது, அழகாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க கோர்ட்டு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அது, அது யூஎஸில் கூட கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம் தெரில எனக்கு. நாடியா வந்து இப்போது வெளியே போயிட்டாங்க, அவங்க அம்மாவை நாடி போயிட்டாங்க. ஐ திங்க் வெளியே போயாச்சு, அவ்வளோதான். அந்த கண்டெஸ்டன்ட் பற்றி நம்ம எதுவும் பேச மாட்டோம் இதுக்கு. அப்புறம் வேறு நம்ம பாவனி கவனிச்சிங்களா? பாவனி வந்து ஆக்சுவலி வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு விஷயத்தில். அதான் ரெண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒன்று திரும்ப அந்த பழைய கம்ப்ளைண்ட் மோடில் போயிட்டு அக்ஷராவை திருப்பி இழுத்து, ஓ அவ எப்படி சொல்லலாம், ரூல்ஸ் பிரேக் பண்ணலாம், மதுமிதா கிட்டே போய் எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி ஆரம்பித்தாங்க அந்த ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு. ஆன் த அதர் சைடு பாவனி, அபிஷேக், மதுமிதா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் அபிஷேக் ரொம்ப ரொம்ப எமோஷன் அதிகமாக காமிக்கிறான் தேவையில்லாத இடத்துலலாம். ஏதோ அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அதாவது நான் எப்படி நிரூப்போட வந்து பிளான் பண்ணி மதுமிதாவை லீடராக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க பிடிச்சிட்டாங்க பாயிண்ட்டை. நீ அது வந்து தப்பு, நீ எப்படி வந்து ஆக்சுவலாக ஒருத்தருக்கு ஃபேவரபுளாக அவங்கள லீடராக்க நீ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. உடனே சார் சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு நான் வந்து ஒருத்தர் லீடராகணும்னு நினைக்கிறதுலாம் வந்து யாரும் என்னை ஸ்டாப் பண்ண முடியாது, அதெல்லாம் ரூல்ஸில் கிடையாது. ஸோ அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் அப்படியே தொடையெல்லாம் அடைச்சு சொன்னாங்க. ஓ மதுமிதா வந்து லீடராக வந்து ஷி ஹேஸ் டு லைக் ப்ரூவ் ஹூ ஷீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த அண்ணாமலை படத்தில் ரஜினி பண்ணுவார் அதெல்லாம் பண்ணுறான் தேவையே இல்லாமல். அதாவது இது என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு, கரெக்டாக ஃப்ரேஸ் வரமாட்டேங்குது பேசுகிறதுக்கு. அதாவது தேவையில்லாத இடத்துல ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே, நாளைக்கு நான் ஞாபகம் வந்தால் சொல்கிறேன், அதை தான் பண்ணுறான் அவன். ஐயோ எரிச்சல் அதிகமாக வருது. ஆனால் வந்து அவன் இல்லைனா ஒன்றுமே கண்டென்ட்டே இருக்காது போல இருக்கே. அதான் எரிச்சல் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கான். அதாவது அபிஷேக் அதுவும் இருக்காது இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சார் இந்த எலிமினேஷன்ல. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மது மீதா அப்படின்னு சொன்ன ஒன்றும் இல்லை, முகம் போச்சு. அட்லீஸ்ட் விஜய் டிவி ரொம்ப தேங்க்ஸ், நல்லா வச்சு செஞ்சீங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த அந்த டென்ஷன் அவனுக்கு கொடுத்தது வந்து. லாஸ்ட் டூல வரும்போது கடுப்பு ஏத்துறார் மை லார்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபேஸ். நம்மளுக்கு எப்படி கொடுக்குறான் எஸ்கேப் ஆன உடனே நாடியா அவனை இது வந்து எவிக்ஷன் தெரிஞ்ச உடனே அப்பா தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு எந்திரிச்சு போறாரு. அதுதான் அவருடைய ஒரிஜினல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஒரு ஒரிஜினல் கேரக்டர், ஆட்டிடியூட், எக்ஸ்பிரஷன், ரியாக்ஷன் எல்லாமே ஓவரா இருக்கு. எமோஷன்ஸ் ஓவரா இருக்கு, ஆட்டிடியூட், கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப டூ மச்சங்க. வெரி குட். அப்புறம் யா மத்தபடி வருண் வந்து ஐ திங்க் வருண் ஆமா அப்படி பேசிட்டு இருந்தாங்க எல்லாருக்கூடயும். எப்படி நம்மளால வந்து போயிட்டு மிங்கிள் ஆக முடியல, அந்த குரூப்பை உடச்சிட்டு உள்ள போக முடியல, அவங்க யாரும் சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இப்போ நாடியாவோட எவிக்ஷன் வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ நாடியா வந்து ஜனங்க வந்து ஓட் பண்ணாததுக்கு காரணம் அவங்க ரொம்ப வெளியே தெரியல அப்படின்னு
இப்போ அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் உள்ள. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி வில் ட்ரை டு டேக் தர் ஸ்டாண்ட் அண்ட் ஷோ தெம் செல்ஸ் மோர் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் பார்க்கலாம். இசை இது நம்ம யாரோ சின்ன பொண்ணு ஒரு சின்ன ஸ்டண்ட் அடிச்சது கடைசியில் அழுது. ஐயோ அப்பா மக்களே, தமிழ்நாட்டு மக்கள், நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் வந்து என்னுடைய உழைப்ப கொடுப்பேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ட்ராமா பண்ணிச்சு. அடுத்து கமல் சாரு கேட்டு போயிட்டு பார்க்கலாம். பாவனி வந்து கொஞ்சம் அவங்க கேமை வந்து அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு அபிஷேக் கிட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசினாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் டைரக்டா பேசிட்டு பின்னாடி பேசுறத கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சண்டைக்கு போற கம்ப்ளைண்ட் மோடு, ஆமா அதுதான் கம்ப்ளைண்ட் மோடு கட் பண்ணிட்டு அவங்க டைரக்டா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளுக்கு அந்த இரிட்டேஷன் கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ராஜு சூப்பரா எல்லா பொறுமையா கேட்டுட்டு அவரு செம்ம காமெடிங்க. பார்வையிலே ஆயிரம் அப்படியே வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டாரு. ஆனா அவருக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் தெரியுது. பையன் பயங்கர ஸ்மார்ட்டு, எவ்வளோ அந்த பார்வையிலே அவங்களுடைய ஆட்டிடியூட்லேயே ஆக்ஷன்ஸ்லேயே நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நல்லா கவனிங்க மக்களே. ஸோ நாளைக்கு பார்ப்போம் நம்ம. இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் போரிங்காக தான் போச்சு, ஏன்னா இந்த ஃப்ரைடே வந்தாலே உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த சாட்டர்டே மார்னிங் போல் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் போல் யார் எவிக்ட் ஆகிறாங்கன்ற விஷயத்த சொல்லிடுவேன் அகெயின். அப்போ சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டுமே வந்து ஒரே நாளில் எடுக்கிறாங்க டேக்கு விஜய் டிவியில், அதை டூ டேஸாக போடுறாங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால என்ன ஆகிப்போது, நமக்கு அந்த ஒரு சஸ்பென்ஸ் போயிடுது. பட் வேறு வழியில் மக்களே, உங்களுக்கு அந்த ஒன் டே சஸ்பென்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றது தான் சாட்டர்டேவே நான் கொடுக்குறேன் அந்த ஸ்வீட். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் க்ரோத். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள், இன்னும் வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் பண்ணணும் அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். சங்கி இன்னைக்கு வந்து ஒரு திருக்குறள், டெய்லி ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஷார்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெய்லி ஒரு திருக்குறளை பற்றி அவங்க சொல்லுவாங்க டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில். மறக்காமல் அதையும் பாருங்கள் ஷான், சாரி தமிழ் ஷோவில். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் அன்டில் தென் பபாய். நாளைக்கு பார்ப்போம். See you. See you.